ஒரு சராசரியான ஒரு வாலிபனை உங்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். படித்த வாலிபன், பல கனவுகள், பெரிய காரியம் செய்யணும், பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், பைலட்டா மாறணும், ஆனா பயம். பரீட்சை எழுதணும், ஆனா பயம். பரீட்சை எழுந்து வந்துருச்சா, ஒரு பயம் வந்துருது. அது என்ன பயமோ தெரியல, வயிறு கலக்குது, ஒரு மாதிரி பண்ணுது பயம். கூட இருக்க மாணவர்கள் எல்லாம் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறத பார்க்கும் போது ஒரு பயமா இருக்குது. எல்லாரும் முன்னுக்கு போறாங்களே, என் வாழ்க்கை மட்டும் இருக்கு. நான் எப்படி முன்னுக்கு வருவேன், எப்படி முன்னுக்கு வருவேன், பயம் பயம் பயம். வாழ்க்கையில முன்னேற்றத்தை பத்தி பயம், நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியல தெரியல தெரியல, பயம் பயம். அதை விட ஒரு பயம், உள்ள ஒரு பயம். என்ன பயம் தெரியுமா, உள்ள மறைஞ்சிருக்கு பாருங்க அழுக்கு. இந்த உள்ளத்துல பயம் வர்றதுக்கு காரணமே இந்த உள்ளத்தின் ஓரத்துல உள்ள ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. உள்ளத்துக்கு ஆழத்துல யாரும் பார்க்காம தனியா ரூம்ல கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காரும் போது ஒரு பயம், யாராவது பாத்துற போறாங்க, ஐயோ நான் பாக்குறது யாராவது பாத்துற போறாங்க, போதை வஸ்துக்களை சாப்பிடும் போது பயம், பயம் இருக்கதான் செய்யும். குடி போதையில் இருக்கும் போது பயம் இருக்கதான் செய்யும். வாழ்க்கையில் முன்னேற முடியலையே பயம், பல தோல்விகள் பல தோல்விகள். இவ பிள்ளையே, நீங்க நீ இந்த வாலிபனை போல கதறி கொண்டிருக்கலாம், நீ இந்த வாலிபனை போல கதறி கொண்டிருக்கலாம், பயமா இருக்கு, நாளைக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல, இந்த 2009 வருஷத்துல என்ன பண்ணுவேன்னு தெரியல, நான் எங்க போய் வேலைக்கு செய்வேன்னு தெரியல, ஐயோ கம்ப்யூட்டர் படிச்ச பெரிய இன்ஜினியர் ஆகலான்றாங்களே, ஆனா கம்ப்யூட்டர் வேலைகள்லாம் மூடிக்கிட்டு வருது, பயம் பயம். எதிர்காலத்தை நினைச்சு பயம் பயம். இன்னைக்கு நீ இந்த வாலிபனை போல இருக்கிறாயா, எல்லாவற்றிலும் தோல்வியை கண்டு பயந்து நடுங்கிட்டு இருக்குதா? இந்த பயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏற்கனவே நீ தோல்வியை உன் வாழ்க்கையில சந்திச்சதுனால, நீ பேப்பர்ல ஃபெயில் ஆயிட்டனால உனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, மறுபடியும் தோட்டு போயிடுவா? ஏற்கனவே ஒரு உறவு முறிக்கப்பட்டு விட்டது, உன் உள்ளத்தை சிதைத்தார்கள், இப்ப பயப்படுற என் வாழ்க்கையில மறுபடியும் நல்ல வாழ்க்கை தோண கிடைக்குமா, மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை எனக்கு அமையுமா, எனக்கு தெரியலையே. ஐயோ பெற்றோர் திட்டுன பயம், ஐயோ டீச்சர் சொன்ன பயம், ஐயோ மற்ற கேர்ள்ஸ் சொன்ன பயமா இருக்கு, பயமா இருக்கு, யார பார்த்தாலும் பயமா இருக்கு, வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியா இருக்குது, ஐயோ பயமா இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க நீ ஒன்றுக்கு உதவாதவ, நீ படிக்கிறதுக்கு லாய்க் இல்ல, நீ பயம், நீ வேஸ்ட், பயமா இருக்கு பயமா இருக்கு. மத்த நண்பர்கள் எல்லாம் ஃபாரின் போகும்போது பயமா இருக்குது, எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா தெரியலையே, பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பயம் பயம் பயம். தற்கொலை பண்ணிடலான்னா அதுக்கும் பயம், செத்துடலான்னா அதுக்கும் பயம், பயமா இருக்கு பயமா இருக்கு. இந்த பயத்தை கொண்டு வரது யாரு தெரியுமா, பிசாசு. கொடுக்கிற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்குவான். அனுபவி ராஜா, அனுபவி உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவே, இன்னைக்கு வியாதிய கொடுக்கறா. படிக்கிற காலத்துல ஊர் சுத்தபடி செஞ்சுட்டு இன்னைக்கு ஃபெயில் ஆக வைக்கிற பயத்துக்கு காரணம் தெரியுமா, பிசாசுதான். உன் பயத்துக்கு காரணம் அவன் தான். அவனுக்கு பயப்படுத்துறதே வேற, கெர்ச்சிக்கிற சிங்கரம் போல யார விழுங்கலாம், யார போட்டு தள்ளலாம், யாருக்கு இப்ப தீமையை செய்ய, பயம் வேலையே உன்னை அசிங்கப்படுத்துறது தான். நண்பர்கள் முன்னாடி கேவலப்படுத்துறது அவன் வேலை. உனக்கு எப்படியாவது பயத்தை கொண்டு வரணும், காரணம் தெரியுமா, நீ பயந்துட்டா நீ எடுக்க வேண்டிய ஜெயத்தை எடுக்காம நீ தோத்து போயிருவல்ல, நீங்க எப்படியாவது தோக்கணும் ஐயா, இதான் பிசாசனுடைய எண்ணம். பயப்படுறவன் கை உதறும், விசுவாசிக்கிறவன் பதறான்,
அவன் பயப்படுறவனை பார்த்திருக்கிறீங்களா? கை உதறும், அவன் முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்காது, பயந்து நடுங்குவான், அவனுக்கு சமாதானமே இருக்காது, டெய்லி பயம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, என் அன்பு மகனே நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, அன்பு மகளே உன்னை எல்லாரும் வெறுக்கலாம், பயப்படாத, நான் உன்னை வெறுக்கவில்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு நீ கடன் பிரச்சனையில இருக்கலாம், ஆனா இந்த கடன்லயே நீ மூழ்க போகிறது இல்ல, நீ பயப்படாத, இந்த கடன்ல இருந்து உன்னை உயர்த்தி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி உன்னை உயர்த்தி வைக்க போற. பயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க கண்கள் ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க போறாரு அதை இன்னும் பார்க்கல. நீங்க இதுவரைக்கும் நடந்ததான் பார்த்திருக்கீங்க. ஆனா இயேசப்பா இன்னைக்கு எனக்கு சொல்ல சொல்றாரு, உங்களுக்கு பழைய காரியத்தை காண்பித்து கெட்ட கனவுகளை சாத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா இன்றைக்கு கட்ட சொல்றாரு, பழசெல்லாம் மறந்துது, முந்திரவிகள் நினைக்காதே, பூர்வம் அவர்களை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை உனக்குன்னு ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்ய போறப்பா. உனக்காக நான் புதுசா ஒரு வேலையை உருவாக்க போறேன், உனக்காக ஒரு புது படிப்பை உருவாக்க போறேன், உனக்காக ஒரு புது காலேஜ் திறக்க போறேன். வாழ்க்கையில எல்லாம் இழந்து போயிட்டேன், தோல்வி, இனிமேல் எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு யோசிக்கிறியா? கண்ணீரோட அந்த செய்தியை கேட்கிறியா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், பிசாசு உன்னை பயப்படுத்தி வச்சிருக்கிறான், ஆனா நான் அப்படிப்பட்டவர் இல்லை. நீ பாவியா இருந்தாலும் உன்னை நேசிக்கிறவர் நானே, உன்னை நேசிக்கிறவர் நானே, நான் உன்னை மறக்கவே இல்லப்பா. நீ என்னை விட்டு தூரமா ஓடி போன பத்தியா, அப்ப கூட நான் உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன். நீ எழும்ப மாட்டியா? நீ எழும்பி பிரகாசிக்க மாட்டியா? உனக்காக நான் காத்து நீ எவ்வளவோ முறை உன முயற்சி பண்ணப்பா, எவ்வளவோ முறை முயற்சி பண்ண, ஒரு தாய் தம் பாலகனை மறந்தாலும் உனக்கு படிப்பு இல்ல, நீ மக்கு, உனக்கு அழகு இல்ல, உனக்கு அழகு இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு என்ன ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாரு எத்தனை ஃபிகரை மடிச்சுட்டு போறாங்க, ஆனா வர உனக்கு பாரு நீ மக்கரா, நீ வேஸ்ட்ரா. பிசாசு என்ன இல்லையோ அதெல்லாம் சொல்லி 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 ஏமாத்திக்கிட்டே இருப்பான். உன்னால வாழ்க்கையில மேல வர முடியாது. கடவுளா காணாதப்பா தம்பி, ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு போ, நீ தோத்து போனவன், உன்னால எந்திரிக்க முடியாது. பிசா சொல்லுவா, உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாது. பயத்துல அமுக்கி 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 வச்சுட்டே இருப்பான். உன்னால பாவத்தை விட்டு வெளியே வர முடியாது, உன்னால சிகரெட்டை விட முடியாது, உன்னால தண்ணி அடிக்கிறது நிறுத்த முடியாது, உன்னால லவ் பண்ணாம இருக்க முடியாது. தேவ சுத்தம் இல்லைன்னு தெரியும், ஆனால் அதை விட்டு வெளியே வர முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நிலைமையில இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தா போதும்பா, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தாலும் என் நாமத்தை நீ மறுதளிக்கல, உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல நான் வைக்க போறேன். உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது, உனக்கு கொஞ்சம் தான் அறிவு இருக்குது, உனக்கு கொஞ்சம் தான் பணம் இருக்குது, உனக்கு கொஞ்சம் தான் நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனா எல்லாத்துக்கும் மேல உன் கூட நான் இருக்கிறேன்ப்பா, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு, நீ எல்லாவற்றையும் செய்ய போற,
உடைக்கிறேன் வேண்டாம் வேண்டாம் எடு எடு அதெல்லாம் எடுத்து போடு வேண்டாம் வேண்டாம் அது வேண்டாம் உனக்கு இனிமேல் நான் தான் உனக்குள்ள இருக்க போறேன் இனிமேல் என் சிலுவையை உனக்குள்ள வைக்க போறேன் இனிமேல் உனக்குள்ள இயேசு வர போறாரு உனக்குள்ள இனிமேல் இயேசு வர போறாரு இதுவரை உன கீழே வச்சிருந்த எல்லாம் உன விட்டு வெளியே போயிருச்சு இனிமேல் உன்னை யாரும் அபுத்த முடியாது இனிமேல் யாரும் உன்னை கட்டுவிக்க முடியாது நீ சொந்தமா மேல ஏற போற பிளேன் நீ ஒரு பிளேன் நீ மேல போக போறப்பா நீ நீ சாதாரணமா கீழே போக வேண்டிய ஆள் இல்ல நீ மேல போக போற நீ மேல போக போற உயர்த்தி வைக்க போற எங்க தெரியுமா கண்மலையில் மேல உயர்த்த போற நீ கீழே இருக்க போறது இல்ல பள்ளத்தாக்கில் இருக்க போறது இல்ல உன்னை கண்மலையில் மேல உயர்த்த போற எந்த அளவுக்கு வெக்கத்தை சதிச்சியோ ரெண்டு மடங்கா உன் ஆசீர்வதிக்கிற நீ எவ்வளவு கண்ணீர் வெடிச்சியோ அந்த அளவு யாரும் உன்னை வெக்கப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போற ஓ பெற்றோர்கள் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது உனக்குள்ள நான் இருக்கிறேன் உன் பெற்றோர் விட உன நம்ப போலாம் ஆனா நான் உன்னை நம்புறேன் நான் உன நம்புறேன் நான் உன்னை உயர்த்த போறேன் இனி ஒரு சபும் இராத இனி ஒரு தடை இல்லை இனி ஒரு தடை இல்லை உனக்கு நான் பாடுற தாழ்ந்து கொடுத்தேன்ல சின்ன வயசுல கொடுத்தேன்ல இப்போ அந்த வச்சு நீ ஒரு சீடி போட போற அந்த சீடிக்கு பேர் என்ன தெரியுமா நன்றி நன்றின்ற சீடி அந்த சீடிய நான் உலகம் முழுசு கொண்டு போக போறேன் நீ பாடு நீ சும்மா நீ வெறும் பாடு என்ன ஆறாது என்ன மட்டும் நீ வர்ஷிப் பண்ணு கூட்டம் நிறைய வராதுப்பா நீ 800 சேர் போடுவ 2004 வருஷத்துல நீ 800 சேர் போட்டாலும் ஒரு 200 பேர் தான் வருவாங்க வீடியோலாம் எடுக்காத லைட்லாம் போடாத வெறும் சவுண்ட் சிஸ்டம் மட்டும் போட்டு ரெக்கார்டிங் மட்டும் பண்ணு சவுண்டு போதும் சரியா வேற எதுவுமே பண்ணாத ஆனால் நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் நீ போகாத இடத்துக்கெல்லாம் அந்த சீடியை நான் கொண்டு போக போகிறேன்ப்பா உன்னை கொண்டு நான் பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறேன் நான் நிறைய வாலிபர்கள் எழுப்ப போகிறேன் தெரியுமா ஓ நிமித்தமா அவங்கெல்லாம் சீடி போட போகிறாங்க அவங்கெல்லாம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் லீடராக மாற போகிறாங்க பல தேசங்களுக்கு உன கொண்டு போக போகிறேன் நீ வேற போக போகிற அந்த வாலிபன் தான் ஆல்வின் தாமஸ் வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சு தற்கொலை பண்ணிக்கலாம் ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஆல்வின் தாமஸ் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி இவ்வளோ லைட்டை போட்டு இவ்வளோ காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த பயப்பட்ட வாலிபன் யாரும் இல்லை நான் தான் நான் தான் இயேசு சொன்னார் நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் கடன் பிரச்சனையில மாட்டினேன் எவ்வளவோ வாழ்க்கையில இழப்புகள் ஆனா இன்னைக்கு கர்த்தர் என்ன மாற்ற முடியும்னு சொன்னா உங்களையும் மாற்ற அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறா ஒன்ன மாற்ற போறாரு இயேசுப்பா என் பயம் நீங்க எனக்கு இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்கன்னு சொல்றவங்க கண்ணை மூடி அப்படியே இயேசுப்பாவை நோக்கி பாக்குறீங்களா கண்ணை மூடி அப்படியே நோக்கி பாருங்க சம்திங் இஸ் ஹேப்பனிங் ஏதோ ஒன்று நடக்கிறது கட்டுகள் உடைகிறதை நான் பார்க்கிறேன் சிலருக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தின் ஆவிகள் இப்ப வெளியே வரப்போகுது சிலரை பிசாசு பிடிச்சு வச்சிருக்கிறது காரணமே இந்த பயத்தின் ஆவிதான் தேசமே வாலிபனே வாலிப சகோதரியே யுவதியே எழும்பு நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுமா என் மகளே என் மகனே நீ ஏன் சோர்ந்து போயிட்ட பாரு இப்ப உன் கட்டுகளை நான் உடைக்கிறேன் உன் கட்டுகளை நான் உடைக்கிறேன் உனக்கு நன்மை செய்த நான் இன்னமும் நன்மை செய்யறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறேன் இப்போ உன் கட்டுகள் எல்லாம் உடைகிறது உனக்குள்ள இருந்து பயத்தின் ஆவிகள் வெளியே வருகிறது அசுத்த ஆவிகள் வெளியே வருகிறது சேர்ல உட்கார்ந்து இருக்க ஒரு சகோதரிக்குள்ள இருக்கிற சர்ப்பத்தின் குறியை வெளியே வருகிறது வெளியே வா கம் அவுட் எழும்பி நில்லுங்க கர்த்தருடைய வேலை வந்து விட்டது கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார் யார் யார் இன்னைக்கு
விடுதலை வேண்டுமோ கர்த்தர் முதல் நாள்ல உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க விரும்புறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை மாற போதே ஆண்டவர் இதுவரை இல்லாத ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதுவரை இல்லாத ஒரு போல்னஸ் உங்களுக்குள்ள வரப்போதே. இனிமேல் எதை குறிச்சு நீங்க பயப்பட போறதில்லை, இனிமேல் தைரியமா கால் எடுத்து வைப்பீங்க. உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஆண்டவர் எனக்குள்ள இருக்க எல்லா பயத்தையும் எடுத்து போடுங்கன்னு சொல்லி கேளுங்க. ஜீசஸ் லார்ட் ரைட் நவ் ரைட் நவ் ரைட் நவ் டெலிவர் அஸ் லார்ட். எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. நீங்க கேட்டீங்கன்னா அவர் தருவா. உன் வாழ்க்கை மாறப்போகிறது. புதிய நம்பிக்கை வருகிறது. புதிய வாழ்க்கை உட்கூட சொல்லுங்க. ஆண்டவரே, இனிமேல் இந்த உலகத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது. இனிமேல் உண்மைதான் நம்ப போகிறேன். உலக தந்திரும் அன்பு எனக்கு வேண்டாம். எனக்கு எல்லாமே நீங்க தான் வேணும். எனக்கு நீங்க வேண்டும் ஆண்டவரே. ஆவியின் பலத்தினால் என்னை நிரப்பணும்பா. என் கண்களை பரிசுத்தப்படுத்துக்கப்பா. அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து என் கைகளை விடுதலையாக்கும் இயேசு ராஜா. உம்முடைய காயப்பட்ட கரத்திலிருந்து வருகிற ரத்தம் எங்களை சொட்டு சொட்டாய் விழட்டும். சூரிய கைகள் மேல ஒரு உஷ்ணம் வருகிறது. சூரிய நாவின் மேல ஒரு உஷ்ணம் வருகிறது. என் வாயை பரிசுத்தப்படுத்துங்க. நாம் ஒரு தீர்க்க தரிசியை மாறணும். ஆண்டவரே, என் அவயவுகளை பரிசுத்தமாக்கும். Let me be washed clean. Pour out your anointing. Umde akni, umde abhishega, umde vallavai, umde abhishega. Iragi varatta. Enne parisuthama maathittu vandavare. Maamsathil kriyigal veliye varugirathu. Ichchi naavi veliye po. Soluga po po po. Enne vittu veliye po. Enne vittu veliye re. Enne vittu veliye re. Enne vittu veliye re po. Come on. Veliye po. தூக்கத்தின் ஆவி செபிக்க முடியாதபடி இருக்க ஆவி உலக பற்று வெளியே போ. எனக்கு நீ இயேசு தான் வேணும். மாம்சத்தின் கிரியைகள் அழிய வேண்டுமே. ஆவியின் பலத்தினால் நிறைய வேண்டுமே. மாம்சத்தின் கிரியைகள் அழிய வேண்டுமே. ஆவியின் பலத்தினால் நிறைய வேண்டுமே. எஸ்